வணக்கம், வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நவம்பர் ஸ்டோரி மூவியோட ட்ரெய்லரை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நவம்பர் ஸ்டோரி இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடியே விட்டாங்க. இப்போ தான் இதோட ஃபைனல் டேட் ஃபிக்ஸ் பண்ணி May 20 அன்னைக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. தியேட்டர்கள் இல்லாத காரணத்தினால் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை வந்து எல்லாரும் மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லரோட ரிவ்யூஸை நம்ம பார்த்துடலாம் வாங்க. இதில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமன்னா பண்ணியிருக்காங்க. தமன்னா வந்து சோலோ பர்ஃபார்மராக பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ ஆக்டர்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே சோலோ பர்ஃபார்மர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வித்தவுட் ஹீரோயினோட வித்தவுட் ஹீரோவோட நிறையா மூவிஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வழியில் தமன்னாவும் இப்போ ஒரு மூவி பண்ணிட்டாங்க. அந்த மூவி தான் நவம்பர் ஸ்டோரி. நவம்பர் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் த்ரில்லர் மூவி. இந்த த்ரில்லர் மூவின்னாலே அப்படின்றது கொலை கொள்ளை இந்த மாதிரி டெட் பாடிஸ் அப்படின்றத நிறைஞ்சால் தான் த்ரில்லர் மூவி அப்படின்னு ஏற்றுக்கப்படுது. இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இணையாகவே இருக்குது. இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தமன்னாவோட அப்பா தான் இந்த மூவியோட ஒரு கதை கரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்பா வந்து ஒரு க்ரைம் நாவல் ரைட்டர், இந்தியாவிலே நம்பர் 1 க்ரைம் நாவல் ரைட்டர் அப்படின்றது வந்து தெரியப்படுத்துகிறாங்க. இந்த க்ரைம் நாவல் ரைட்டர் வந்து ஒரு கொலை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறாங்க. அதாவது போலீஸ் அவங்கெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வீட்டிலே தான் அந்த கொலையும் நடந்திருக்கு, வீட்டு சாவி வந்து நம்ம தமன்னா கையில் இருக்குது அப்படின்றத வந்து ட்ரெய்லர்லேயே சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதி அவர்கள் வெயில் படத்தில் நினச்சா நம்ம பசுபதி அவர்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வர்றாரு. எதால் குத்தி கொண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது வந்து கத்தியோ கடப்பாறையோ இல்லை ஸ்க்ரூ ட்ரைவரோ இல்லை பேனாவை வச்சு குத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த பெயிண்ட்டு ஊற்றி கொலை பண்ணாமல் சாதாரணமான ஆள் இல்லை பயங்கரமான ஒரு கொலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுபதியும் சொல்கிறாரு. இந்த மூவியில் என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து பயங்கரமான த்ரில்லர் மூவி, இது வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும் அப்படின்றத வந்து ட்ரெய்லர்லேயும் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. ட்ரெய்லரும் பயங்கரமாக தான் இருக்குது. இந்த மியூசிக்கை பற்றி சொல்லி ஆகணும். ஒரு ஒரு நிமிஷமும் இந்த ட்ரெய்லர் பார்க்க பார்க்க இன்ட்ரெஸ்டானதுக்கு காரணம் இந்த மியூசிக். மியூசிக்கும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இந்த மூவி வரட்டும், இந்த மூவியோட ரிவ்யூஸ் அப்போ இந்த மூவியோட ஃபுல் கதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சிது. அந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு FDFS. பாய். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், மக்கள் எல்லாரும் வீட்டிலே சேஃப்டியாக இருங்க. அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் வெளில போங்க, மற்ற எந்த விஷயத்துக்கும் வெளில போகாதீங்க. நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க, நம்மளால் மற்றவங்க பாதிக்கப்பட வேண்டாம். அதனால் எல்லாருமே வீட்டில் சேஃப்டியாக இருங்க. அண்ட் தேங்க்ஸ் டு வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். மாசா எத்தா கேப்டனா ஓஹே.